ஏய் நில்லுங்கடா விஷயம் இந்த ராத்திரி நேரத்துல கையில கத்தியும் கம்பமா வந்திருக்கீங்க ஏதா பிரச்சனையா சொல்லுங்க அந்த கன்னிமலை டீம் காரங்க இந்த முறையும் நம்ம டீம் ஜெயிக்க கூடாதுன்னு சதி பண்றாங்க சார் சதியா எனக்கு புரியல புரியாது சார் உங்களுக்கு புரியாது யாருக்கும் தெரியாம கேரளால இருந்து ஒரு நம்பூதிரி சாமியார் கூட்டி வந்து செய்வினை செஞ்சு நம்ம மேட்ச் நடக்கிற கிரவுண்ட்ல புதைச்சிருக்கானுங்க சார் அத மறைஞ்சிருந்து பார்த்தா நம்ம ஆளுங்களை கொலை பண்ண துரத்திருக்கானுங்க சார் அதான் சார் அதான் உங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனுங்களை ரெண்டுல ஒன்று பார்த்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் சிரிக்கிறீங்க அஞ்சு வருஷமா நம்ம டீம் தோத்ததுக்கு அந்த சாமியார் தான் சார் காரணம் சாமியார் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மையான சாமியார் சுவாமி விவேகானந்தர் தான் வலிமையான 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவோட தலையெழுத்தை மாத்தி காட்டுறேன்னு சொன்னாரே தவிர இமயமலையில இருந்தோ இல்ல கேரளாவில இருந்தோ எந்த சாமியாரையும் கொடுன்னு கேட்கல இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 இருக்கிற பில் கேட்ஸும் சரி இந்தியால இருக்கிற அம்பானியும் சரி சைவன செஞ்சு முன்னுக்கு வந்தவங்க இல்ல கடினமான உழைப்புல முன்னுக்கு வந்தவங்க உங்க முட்டாள்தனமான முடிவை மாத்திக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்ன யோசிக்கிறீங்க ஃபுட்பால் கால்பந்தாட்டம் தியானத்தை விட உடம்புக்கும் மனசுக்கும் வலிமை தரும்னு நான் சொல்ல விவேகானந்தர் சொல்லியிருக்காரு தர்மமோ அதர்மமோ அதை நேர்ல சந்திக்கிறவன் தான் வீரன் உங்க எல்லாரையும் நான் வீரனா தான் பாக்குறேன் சாரி சார் நீங்க நினைச்ச மாதிரி இந்த மேட்ச்ல ஜெயிச்சு காட்டுறோம் அது ஆல் தி பெஸ்ட் थैंक यू சார் இந்த பூசணிக்காவ பலியா ஏத்திக்கிட்டு பாவிகளோட கன்ஸ்டிய கரைச்சிடு டா 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 ஏன்டா இருட்டுக்கு போறனவனே நீ ஏ ஒரு திஸ்டி பூசணிக்கா உன் கையில எதுக்குடா ஒரு பூசணிக்கா டேய் யாரா நீ என்னைய பத்தி யாரும் கேக்குறடா ஏம்பா நான் யாருங்கறது இருக்கட்ட பன்னாடிக்கு பிறந்தவரே இந்த பூசணிக்கால பள்ளம் தோண்டி அதுக்குள்ள குங்குமத்தை கொட்டி பத்தாததுக்கு செல்லாத காசெல்லாம் உள்ள போட்டு அதுக்கு மேல கற்பூரத்தை கொளுத்தி சுத்தோ சுத்துன்னு சுத்தி அதை கொண்டு நடுரோட்டை போட்டு உடைச்சிட்டு நீங்க பாடு திரும்பி பார்க்காம போயிருவீங்க ஆனா இந்த பக்கம் நடந்து போறவன் சைக்கிள்ல போறவன் பைக்ல போறவன் ஸ்கூட்டர்ல போறவன் கார்ல போறவன் எல்லாம் நீ போட்டு உடைச்ச பூசணிக்கால சரிக்கு உழுந்து மண்டைய போட்டானா திஷ்டி எங்கடா போவோம் உங்க ஐயா உசுறுதாண்டா போவோம் என்ட அறிவு கிட்ட அம்மாவாசை மனுஷன் சாப்பிடுற தேங்காய் பூசணிக்காய் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் நடுரோட்டில் போட்டு வீணாக்குறீங்களே இந்த மாதிரி மடத்தனமான காரியத்தை நம்ம நாட்டுக்காரனை தவிர வேற எந்த நாட்டுக்காரனை செய்வானடா அத கேக்க நீ யாரா பாண்டிடா அந்தன பாண்டியுடைய ஒரே மவன் புலி பாண்டி அங்க போற எல்லா காசையும் அவனே எடுத்துக்கிறான்டா நீ நம்ம காசு குடுப்பானடா நிச்சயம் குடுப்பான்டா நீ ஒரு நாலு நாவது வந்தாலும் பரவாயில்லடா எனக்கு 50 காசு வேணும்டா அத வச்சு நீ என்ன வாங்க போற யாரு கிட்ட அம்மா வாச இந்த செல்லாத காசெல்லாம் கோவில உட்காந்து பிச்சை எடுத்தியா மூஞ்சா பாரு முறைக்கிறத என்ன திமிரடா உனக்கு இந்த வயசுல இந்த மாதிரி பேசுற பேசுவியா பேசுவியா சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான் போய் இந்த அடி அடிச்சிட்டு இவனா யா சின்ன பையன் இவன் சின்ன பையனா உட்டாவும் கோமல துண்ட உருவி கொடி கட்டிடுவாயா இவனை போய் சின்ன பையங்கட பையங்கட பையன் என்ன போய் சொன்ன பாரு ஏண்டா பெருச்சாடிக்கு பிறந்த பையன் ஒண்ணு வரண்டா திரும்பி சொத்து நீயே என்னது சொத்தா டே நீ என்ன டாட்டாவா பிர்லாவா இல்ல பில்கட்ஸா அப்படி என்னடா கந்திச்சு வந்துடுச்சு உன் கடைக்கு ஏண்டா பரதேச எட்டுக்கு நாள்ல ஒரு பொட்டி கடை இதனடா உன் சொத்து இருப்பா இருப்பா என்னைக்கோ நடந்த தப்புக்காக அந்த போட்டு இந்த அடியாங்க சார் வாங்க பக்காலத்து வாங்க வந்த வெங்காயம் உன்னா மாதிரி ஆளுங்கலாம் இந்த ஊர்ல தெரியறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க கோவிந்தாய் இது உனக்கு தேவையாடா வேணாம் பாட்டி அன்னைக்கு நான் இதே மாதிரி துடிச்சப்போ
நீ என்னடா செஞ்ச? அன்னைக்கு ஒரு சின்ன பூசணிக்காய் தானே உனக்கு திருஷ்டி கழிச்ச. நான் என்ன இல்லனா சொன்னேன், அன்னைக்கு நீ செஞ்ச பாவம் இன்னைக்கு வட்டியை முதலியமா சேர்ந்த உன் தலைய சுத்தி சுத்திலடா வருது கண்ணா. விட்டு பாண்டே, எத்த ஆத்தா அப்ப வழி காட்டாம போனா? அறியாத வயசுல நாங்க பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் மன்னிச்சு வழிகாட்டி வாழ விடாம மனசாட்சியே இல்லாம மனச நோகடிச்சிட்டீங்களடா. வேணா பாண்டி, என்ன விட்டுடு பாண்டி, விட்டுடு. இல்ல, நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களே இல்ல. இன்னைக்கு இந்த புலிப்பாண்டி கழிக்கிற திருஷ்டி உண்ணா மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சௌக்கரியா இருக்கட்டும். செத்து தொலை. புறா அனுப்புற, அட்டை அனுப்புற, லெட்டர் அனுப்புற, ஆனா உன் முகவரியை மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறியே. யார் நீ? காதலாகி கசிந்துருகி வாழ்கிறேன் அன்பே, அன்பே. இன்னைக்கு 5 மணிக்கு ராஜமலையில உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அங்கே அங்கே